ஸ்ரீ சத்ய சாய் பிலிம்ஸ் பி நாகராஜா பெருமையுடன் வழங்கும் வசந்த மாளிகை. என்னோட ஸ்கூல் லைஃப்லேருந்து வந்து நடையத்தலைவர் படம் தான் பார்த்துட்டு இருந்தேன். நடையத்தலத்தோட ரசிகனாக இருந்தேன். படமே பார்க்காம வீட்டில் முடங்கி கிடந்தவங்களாம் இன்றைக்கி வெளியில் வந்து படம் பார்க்கறதுக்கு காரணம் இந்த வசந்த மாளிகை தான். எனக்கு வந்து இன்றைக்கி நடிகை திலகத்தை பற்றி யங்ஸ்டர்ஸ் யூத்துக்கெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருக்கேன். அவங்களுக்கு வந்து நடிகை திலகத்தை பற்றி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னோட எய்ம். இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் நடிக்க மாட்டாங்களா? இப்போ அது மாதிரி சொல்ல வரல. இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே நடிக்கிறாங்க, பட் த லெஜண்ட் நடிகர் திலகம் தான். அன்றும் இன்றும் என்றும் வசூல் சக்கரவர்த்தி எங்கள் வசந்த மாளிகை. வசந்த மாளிகை முதல் நாள் முதல் காட்சியோட செலிப்ரேஷனில் இருக்கோம். இப்போ நம்ம கூட இணைந்திருக்கிறவர் சீரடி சாய் ஃபிலிம்ஸுனுடைய ப்ரொடியூசர் பி நாகராஜ் சார். அவங்க இவங்க தான் இந்த வசந்த மாளிகை படத்தை இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணி நமக்குக்காக கொண்டு வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட சில கேள்விகள் இருக்கேன், வாங்க கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். முதல் கேள்வியே என்ன அப்படின்னா, எதுக்காக வசந்த மாளிகையை சூஸ் பண்ணீங்க? சிவாஜி கணேசன் ஐயா வந்து எல்லா படத்துலையும் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கர்ணன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அது வந்து ஒரு காவியம், அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து கர்ணனாகவே வாழ்ந்திருக்காரு, எல்லா கட்சியிலையுமே எல்லா படத்துலையுமே அவர் வாழ்ந்திருக்காரு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ ஏன் நீங்கள் வந்து வசந்த மாளிகையை சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் வந்து என்னோட ஸ்கூல் லைஃப்லேருந்து வந்து நடிகத்தலைவர் படம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நடிகத்தலத்தோட ரசிகனாக இருந்தேன். சென்னை சாந்தி தியேட்டரில் ஒரு தனிக்கத்தது ஒரு படம் பார்க்க போனப்போ அங்கே உள்ள விநியோகஸ்தர்கள் மற்றும் அந்த மூத்த ரசிகர்கள்லாம் பார்க்குறக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. கிடச்சப்போ நடிகத்தலத்தோட ஏதாவது ஒரு படத்தையாவது நம்ம எடுத்து பண்ணணும், வெளியிடணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருந்தது. அதற்காக ரொம்ப வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு 4-5 படம் என்னோடய லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். அதில் வந்து வசந்த மாளிகை வந்து டாப்பில் இருந்தது. இந்த படம் கிடைக்குமான்னு நான் காத்துட்டு இருந்தேன். காத்து நான் ட்ரை பண்ணி போய் பார்க்குறப்ப என்னால் கரெக்டாக அப்ரோச் பண்ணி அதை வாங்குறதுக்கு முடியல. அப்போ தான் திரு வி சி குகநாதன் அவர்கள் ராமநாயுடோட சன் மிஸ்டர் சுரேஷார்ட்ட பேசி இந்த படத்தை அவர் வாங்கி எனக்கு கொடுத்தார். ஸோ இதை கொடுத்ததுக்காக அவருக்கு என்னோடய முதல் கண்ணன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா இந்த படத்தை புது படத்துக்கு இணையாக டிஜிட்டல் பண்ணி டிஐ பண்ணி ஆக்டிங்னா இதுதான். இது வந்து எவர்கிரீன் ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. இதை இன்றைக்கி இருக்கிற யூத் யங்ஸ்டர் கொண்டு போய் ரீச் பண்ணணுங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இந்த படத்தை திரு ராமு அவர்களோடு நான் சேர்ந்து லேட்டஸ்ட்டாக டிஜிட்டல் டெக்னாலஜியில் சிறப்பாக கொண்டு வரும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 காலம் இதற்காக நாங்கள் ஒர்க் பண்ணி டீமாக ஒர்க் பண்ணி இந்த படத்தை வெளில கொண்டு வந்திருக்கோம். 47 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி இன்றைக்கி மார்னிங் எஸ்கேப் நூன் ஷோ ஃபுல், சத்தியம் இன்றைக்கி நாளைக்கு நாளை மறுநாள் புது படத்துக்கு ஈக்குவலாக ஹவுஸ்ஃபுல் ஆகி ஆல்பர்ட்டில் இன்றைக்கி ஈவினிங் ஷோ கிட்டத்தட்ட 500-600 ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க. சண்டே ஈவினிங் ஹவுஸ்ஃபுல். இதை நான் வந்து ரசிகர்களோட கொண்டாடி பார்க்குறப்ப இன்னும் எனக்கு உற்சாகம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடு பூரா நான் தான் இதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு ஊர்லேருந்து சிவாஜியோட ரசிகர்கள் உணர்வோடு எங்ககிட்ட பேசுகிறாங்க. அதாவது உலகத்திலேயே ஒரே ஒரு நடிகனுக்கு தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறாங்கன்னா அது நடிகத்திலகம் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. கோயம்புத்தூராக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், மதுரை ஏரியாவாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், கும்பகோணமாக இருக்கட்டும், சென்னை, செங்கல்பட்டு, நாத்தாலகாடு, சவுத்தாலகாடு, ஒவ்வொரு அந்த ரசிகர்கள் இன்னும் இவருக்கு இந்த அளவு புது இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு ஈக்குவலாக ஆரவாரம் செலிப்ரேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தவிர இந்த படத்தை புது படத்துக்கு இணையாக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 85 தியேட்டரில் நான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். 85 தியேட்டர்லையுமே எனக்கு வர்ற ஃபீட்பேக்கு எல்லா ஆடியன்ஸும் வந்து நல்லபடியாக படமே பார்க்காம வீட்டில் முடங்கி கிடந்தவங்களாம் இன்றைக்கி வெளியில் வந்து படம் பார்க்குறதுக்கு காரணம் இந்த வசந்த மாளிகை தான். ஒரு கேள்விக்கு நிறையா கேள்விக்கான பதில் கொடுத்துட்டீங்க சார். நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இப்போ தான் முதல் படம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. அப்போ முதல் படமாக ஏன் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கதை கேட்டு புதுசாக ஒரு படத்தை எடுக்காமல் லோ பட்ஜெட்டில் இப்போ நிறைய படங்கள் நல்ல படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த படத்தை நீங்கள், அதாவது ஏன் பழைய திரைப்படத்தை புதுசாக கொண்டு வரணுன்ற ஒரு முயற்சிக்கு பண்ணீங்க? புது படம் பக்கம் யோசிக்காமல் புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இந்த படத்தை கொண்டு வரணும்னு ஏன் யோசிச்சிங்க? எனக்கு வந்து இன்றைக்கி நடிகை திலகத்தை பற்றி யங்ஸ்டர்ஸ் யூத்துக்கெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருக்கு. அவங்களுக்கு வந்து நடிகை திலகத்தை பற்றி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னோட எய்ம். ஒரு சுவையான உணவை சாப்பிட்டவனை போய் வெளியில் போயிட்டு ஒரு நார்மல் பொருளை வாங்கி சமைச்சு கொடுங்கன்னா அது எப்படி? அது மாதிரி தான் நடிகை திலகத்தை படத்தை விட்டுட்டு மற்ற படத்தை எடுக்கிறது என்னோட ஃபீலிங்ஸ். இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் நடிக்க மாட்டாங்களா? இப்போ அது மாதிரி சொல்ல வரல. இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே நடிக்கிறாங்க, பட் த லெஜண்ட் நடிகர் திலகம் தான். அது வந்து எல்லாருமே ஒத்து விடுவாங்க. இந்த உலகத்திலே சிறந்த நடிகர் வந்து நடிகர் திலகம் தான். அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, அவர் மட்டும்தான் நடிகர், அவர் மட்டும்தான் நடிக்கணும், வேறு யாருமே நடிக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறீங்களே. சொல்ல அவர் ரசித்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு, அதாவது ஒரு கடலை பார்த்து நாங்கள் கடல் தண்ணியை பார்த்துட்டு போய் ஆறு தண்ணியோ ஏரியையோ அது மாதிரி பார்த்தா எங்களுக்கு வந்து அது ஒரு பெருமைப்பாக தெரியல. ஏன்னா நாங்கள் கடலை பார்த்துட்டோம். நேரடியாக வந்து சிவாஜி ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வருங்க? நான் சொல்ல வேண்டியது இல்லை, அவங்க தான் எனக்கு நிறையா சொல்லியிருக்காங்க. பட் இன்றைக்கி இந்த படத்தோட ஓப்பனிங் பார்த்து எல்லா யூடியூப் சேனல்ஸு எல்லா இடத்துலையும் நல்லபடியாக ரீச் ஆகிருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, நல்ல பப்ளிசிட்டி இருக்குது. இன்றைக்கி எல்லா ஊர்லேருந்து வர டாக் பார்த்தா இன்னும் அடுத்தடுத்த நடிகத்திலத்தை எடுத்து பண்ணால் இதுக்கு இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட.
அப்போ அடுத்த படம் என்ன படம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே, இப்போ எதுவும் முடிவு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன், கௌரவம் அடுத்து பண்ணலான்ருக்கேன் நான். கௌரவம், அப்போ இப்போ ஒரு நியூஸ் நம்ம கிடச்சிருப்போம், அடுத்த படம் இவங்க வந்து புதுசாக படம் எடுக்க போல கௌரவம்ன்ற படத்தை வந்து திரும்ப டிஜிட்டல் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. எப்போ எதிர்பார்க்கலாம் அந்த படத்தை? இன்னும் ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருட காலத்துக்குள்ளே எதிர்பார்க்கலாம். அன்றும் இன்றும் என்றும் வசூல் சக்கரவர்த்தி எங்கள் வசந்த மாளிகை.